வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது செல்வி சுப்ரியா சிவகுமார். சேத்தப்பட்டு தாலுகா அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்தப்பட்டு தாலுகா அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேத்தப்பட்டு தாலுகா அலுவலக வளாகத்தில் தூத்துக்குடி முறப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்த பிரான்சிஸ் மணல் கொள்ளை மற்றும் அரசின் நிலம் மீட்பு செயல்பாட்டில் ஈடுபட்டதால் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் புகுந்து சமூக விரோதிகள் வெட்டி கொலை செய்தனர். இத்தகைய வன்கொலை செயலை கண்டித்து சேத்துப்பட்டு வட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் கருப்பு பேட்ச் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டத்தலைவர் சந்தோஷ் தலைமை தாங்கினார். மாவட்ட போராட்ட குழு தலைவர் ரகுராமன், வட்ட செயலாளர் சரோஜினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரையும் ராஜாராம் வரவேற்றார். முன்னாள் வட்டத்தலைவர் ஜான்சன் கண்டன உரையாற்றினார். இதில் 45 கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். G3 செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம். எவிக்ஷன் பண்றோம், யாருக்காக பண்றோம், அரசாங்கத்தை வச்சுதான் சொல்றோம், எவிக்ஷன் பண்ணிக்கிறோம், அதை சுந்தி தகவல் வச்சுக்கிறோம், மணல் தடுத்துறோம், மணல் தடுக்கலையே. எல்லாருமே வந்து உயிரை கொடுத்து நம்ம வந்து போராட்டம் செய்யணும், எல்லாத்தையும் வந்து போராடி நம்ம பணிகள் செய்யறோம். ஆனா என்ன பாதுகாப்பு, ஒரு கடமையை செய்தான் என்றதற்காக இன்று ஒருத்தன் இறந்தான்னா இதோட ஒரு கேவலமான செயல் இறங்கி இருப்பான். அவன் ஒண்ணு அவன் வீட்டுக்கு சேர்த்து. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.